வருஷா வருஷம் லைட்டாக ஒரு ரெண்டு மூட்டைக்கு வந்து பிகேஃபம்க்கு புண்ணியம் சேரும். பிகேஃபம்க்கா அப்படி என்ன நீங்கள் நல்லது பண்ணுறீங்களா? நிறையா வந்து பண்ணுறதுல வந்து என்னென்னா கொஞ்சோண்டு நல்லதுன்னு நாங்களே நாங்கள் பெருமையாக காலெல்லாம் தூக்கி விட்டுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வருஷமும் ஆரம்பிக்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்து மாற்றம் ஃபவுண்டேஷன். அப்படின்னா மூணு வருஷமாக பிகேஃபம் இந்த டிக்கெட்டிஸ் நிகழ்ச்சியை பொறுமையாக கேட்குற ஒரு ஆண்டியாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆண்டி. ஆனால் அங்கிள் நான் மூணு வாரத்துலேருந்து தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மாற்றம் ஃபவுண்டேஷன் யார் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போயிட்டு ஒருத்தர் பேசுவார். யார்கிட்ட பேசுவார்னா மாணவர்கள்கிட்ட. மாணவர்களே உங்கள் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையெல்லாம் மூட்டி விட்டு அந்த பையன் வந்து சாதாரணமாக இருப்பான். திடீர்னு பார்த்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் ஆகிற அளவுக்கு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேசக்கூடிய கல்வியாளர் சுஜித் குமார் என் பக்கத்தில் உட்காந்துக்கிறார். கல்வியாளரே மைக் அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் நீங்கள் வணக்கம் சொன்னீங்கன்னா நல்லா கேட்பாங்க. வணக்கம் வணக்கம் பாலாஜி. திருப்பி உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. கல்வியாளர் 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 கொள்ளாதீங்க. ஆமாம், இதுக்கப்புறம் கல்வியாளர் சொன்னதை நக்கீரனில் தொடர் எழுதுற மாதிரியே இருக்கும் அப்படின்றதுனால அதை சொல்ல. சுஜித் குமார் யார் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த எஜுகேஷன் பற்றி அவங்களோட கரியர் பற்றியும் அவங்களோட ஃபியூச்சர் பற்றியும் எக்கச்சக்க விஷயங்கள் பேசுகிறவர். இவரும் இவரோட டீமும் மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதுவும் படிக்க வசதி இல்லாத இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸில் நிறைய காலேஜஸில் வந்து பிளேஸ் பண்ணி இப்போ இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க. இல்லை பாலாஜி, நீங்கள் லாஸ்ட் இயர் ஒரு ஷோ பண்ணீங்க ஞாபகம் இருக்கா தெரியல, மாற்றம் ஃபவுண்டேஷன் கிட்ஸ் வச்சு யாரெல்லாம் அட்மிட் பண்ணுமோ அவங்க வச்சு ஒரு ஷோ பண்ணோம். இப்போ வந்து எங்களுக்கு அந்த பீரியாடிக் ரிவ்யூ பண்ணுவோம், எந்தெந்த காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னு. இந்த சென்னையில் ஒரு அக்னி இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க சில சில ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 20-22. அக்னி இன்ஸ்டியூட் வந்து மாற்றம் ஃபவுண்டேஷனுக்கு இலவச மேஜர் டோனர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். அங்கே படிக்கிறாங்க சில குழந்தைங்க. இப்போ வந்து அந்த எவ்ரி இயர் டாப்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் டாப்பர்ஸ் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 6-5 டிபார்ட்மெண்ட் டாப்பர்ஸ் வந்து இங்கே மாற்றம் ஃபவுண்டேஷன்லேருந்து போன கிட்ஸ் தான் இருக்காங்க. அதாவது படிக்க வசதி இல்லை, இதுக்கப்புறம் நம்ம இன்ஜினியரிங்லாம் என்னத்தை படிக்கிறது, வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பசங்களை தேடி கண்டுபிடிச்சி இந்த காலேஜில் போட்டால் டாப்பர் அவங்க. அவங்க தான் டாப்பர்ஸாக இருக்காங்க. ஸோ விச் இஸ் ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட் இல்லையா. அவங்க கவுன்சிலர்ஸ் மேனேஜ்மெண்ட் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. அதனால் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லைனாலும் இவங்களுடைய எபிலிட்டி டு ஸ்டடி, அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. நீங்கள் அந்த இன்டர்வியூ கேட்கலாம், நாங்கள் அடிக்கடி எல்லா ஷோவையும் 4 வாட்டி போடுவேன் அங்கிள், நான் சீக்கிரமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த 4 பேர் யாருன்னா போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வந்து பிளேஸ் ஆன பசங்க. திடீர்னு வந்து எப்படி இருக்காங்க இவங்களாம் பார்க்கறதுக்காக ஒரு ஷோ பண்ணால் எல்லாருமே செம்மையாக பேசினாங்க, பயங்கர கான்ஃபிடென்டாக இருந்தாங்க. பார்த்தா இப்போ வந்து படிக்கிற காலேஜ்லாம் டாப்பராக, இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இலவச லேப்டாப் கொடுப்பாங்க, நடிகை நமிதா வந்து பேண்ட் அம்பாசிடர் வச்சிருப்பாங்கன்றதெல்லாம் தாண்டி சில நல்ல காலேஜ் இருக்குது தான் செய்து போகுது. அவங்க தான் எல்லா சீட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாற்றம் ஃபவுண்டேஷனில் இந்த வருஷம் என்ன நடக்க போகுது, இது மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கையை மாறுறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கலாம் அப்படின்ற பல ஐட்டங்களாக இருக்குது. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. நிறைய வாட்டி இன்ஜினியரிங் காலேஜை நான் திட்டி, இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற ப்ராசஸ்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இதெல்லாம் யாரும் மாற்ற மாட்டாங்களா, பஸ்ஸெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்களே, டொனேஷன் வாங்குறாங்களே, டைமிங் வரலனா வந்து ஃபைன் போடுறாங்களேன்ற மாதிரிலாம் எப்பப்பாரு குறையாக சொல்லி பேசினும்போது இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் சில நல்ல காலேஜ் இருக்குது அப்படின்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக தான் வருது. அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று, இந்த மாற்றம் ஃபவுண்டேஷனுக்கு இலவசமாக இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கொடுத்த காலேஜ்லாம் எதுன்னு சொல்லுங்களேன். இது விளம்பரமாக இல்லைனாலும் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ரெகக்னிஷனாக இருக்கட்டும். இல்லை இப்போ சென்னையில் வந்து எங்களுக்கு முதல்ல சீட் கொடுத்தது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லி. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓ சூப்பர், ஓனர் சார் தேங்க்யூ. சேர்மன் அவர் தான் ஸ்ரீராம் ஒருத்தர் இருக்கார். ஓகே, வளர்ந்து வரும் ஒரு காலேஜ் பட் பெரிய மனுஷாக இருக்கு. அவர் தான் ஃபஸ்ட்டு சீட் கொடுத்தது. செகண்ட் இயர் அக்னி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இவங்க வந்து கிட்டத்தட்ட பிளாங்க் செக் மாதிரி ஒர்க் பார்த்தாங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் கொண்டு வாங்க, கிவ் தம் ஃப்ரீ சீட், இலவச சீட், இலவச சீட். இவங்க கிட்ட நீங்கள் 5 பைசா செலவு கிடையாது. 4 வருஷம் அந்த பையன் சாப்பாடு, 4 வருஷம் சாப்பாடு, எஜுகேஷன், ஹாஸ்டல், டே ஸ்காலராக இருந்தால் டிரான்ஸ்போர்ட், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. பட் இந்த வருஷம் எங்களுக்கு இன்னொரு பெரிய பூஸ்ட் என்ன அப்படின்னா, சத்யபாமா யூனிவர்சிட்டி, ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் சென்னை, சத்யபாமால சீட் கிடைச்சிருக்கா. 25 சீட்ஸ் இந்த வருஷம் வந்து அவங்களும் ஃப்ரீ சீட்ஸ் மாற்றம் ஃபவுண்டேஷன். இன்ஃபேக்ட் சத்யபாமாலேருந்து என்ன ஒரு ஸ்பெஷல் மென்ஷன்னா, 25 சீட்ஸ் டு மாற்றம் ஃபவுண்டேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மற்ற ஃபவுண்டேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய அதர் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு என்னையே வந்து அப்படியே ஒரு மாதிரி நெகிழ் வச்ச நிகழ்வு வந்து என்னன்னா, 50 சீட் வந்து டிசேபிள் சில்ட்ரன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காகவும் 50 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க இலவசமாக, இலவசமாக, கம்ப்ளீட்டாக இலவசமாக.
அதனால் இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் பார்ப்போம் நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸில், பட் எத்தனோ காலேஜஸ் இது மாதிரி தே கம் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் ஃப்ரீ சீட்ஸ். ஆனால் நம்ம ஊரில் நல்ல விஷயம் வெளிலாம் சொல்லுவேன், நீங்கள் சொல்லுங்கள் பாலாஜி. நான் இப்போ சொல்லிட்டேன், யாரா நீன்றீங்களா? நான் தான் பாலாஜி அங்கிள். இது 92.7 பிகேஃபில் டேக் டிசி. பக்கத்தில் என்னையே நெகிழ்வு வச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? கல்வியாளர் சுஜித் குமார். இவர் தான் வந்து மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவர் கூட இவர் மாதிரியே நல்ல மனசு இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தாங்க, ஒன்று ஆரம்பிச்சாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி. முன்கதை சிறக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம், என்ன அப்படின்னா படிக்க வசதி இல்லாமல் எக்கச்சக்க மார்க் இருக்குது, ஆனால் மார்க் கம்மியாயிடுச்சு, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கிறனால ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, 900 தான் எடுத்தேன், இருந்தாலும் எனக்கு எக்கச்சக்க ஆர்வம் இருக்குது, இதுக்கப்புறம் என்ன படிக்க வச்சா நல்லா படிப்பேன்ற மாதிரி பசங்களை தமிழ்நாடு ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி, ஒரு ஆட்டோ டிரைவர் குழந்தை, ஒரு ரிக்ஷாவை ஓட்டுற ஒரு குழந்தை, அயன் பாக்ஸ் வச்சு அயன் துணி பண்ணுறவரோட குழந்தை, இது மாதிரி நிறைய பேரை செலக்ட் பண்ணி பூ விற்கிறவங்களோட குழந்தை மதுரையிலேருந்து பயங்கரமான அதெல்லாம் அந்த இன்ஸ்பைரிங் கதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களாம் செலக்ட் பண்ணி இந்த அக்னி காலேஜ், சத்யபாமா யூனிவர்சிட்டி இந்த வருஷம் வந்திருக்கிறாங்க, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்ற மாதிரி நிறைய காலேஜில் தமிழ்நாடு ஃபுல்லாக இலவச சீட் கொடுத்து படிக்க வைங்க, ஆளை செலக்ட் பண்ணி கொடுங்க, நாங்கள் படிக்க வைக்கிறோன்ற மாதிரி சொல்லி அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஈஸி அசால்ட்டு அப்படின்றீங்களா? அசால்ட்டு கிடையாது, பசங்க இருக்காங்க, காலேஜ் இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட எப்படி போய் இதை சேர்க்கறது? நம்ம தான் போய் சேர்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை பற்றி சொல்கிறோம். இது டேக் டிசி வித் மீ பாலாஜி. மதுரையில் அந்த பூ விற்கிற அந்த பொண்ணை பற்றி அது சொன்னீங்களே, எனக்கு மறந்து போச்சு, அது சொல்லுங்கள். அது அந்த பொண்ணு மாற்றம் ஆரம்பிச்ச கதையில் ஒரு இன்சிடென்ட்டோட இன்ஸ்பிரேஷன் தான் மாற்றம். ஒரு ஒரு ப்ரோக்ராமில் பேச போயிருந்தேன், பேச முடித்த பிறகு வெளியில் ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, உடனே வீட்டுக்கு போகணுன்றா, அவங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு கேள்வி மட்டும் கேட்கணுன்றா அப்படின்றாங்க ஆர்கனைசர் சொன்னாங்க. ஸோ நான் வெளியில் போனப்போ ஒரு 8 ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்காது பாலாஜி, அவங்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்காது. ஒரு ரொம்ப அழுக்கான ஒரு சல்வார் கமிஸ் போட்டு சவுரோரமாக நின்று இருந்தாங்க. இந்த மதுரை தமிழ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? அவங்க போனோன்னு ஃபஸ்ட்டு பார்த்த கேள்வி என்கிட்ட தான் கேட்டாங்க, நான் அண்ணன் படித்தோன்னே வேலை கிடைக்கணும் அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கள் அப்படின்னா, என்ன கோர்ஸ் அதெல்லாம் கேட்கல. அப்போ திருப்பி நான் கேட்டேன், என்னமா என்ன படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு, படித்தோடனே வேலை கிடைக்கணும், தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணும் அப்படின்னா. இப்போ வீட்டில் யார் இருக்கான்னு கேட்டால் அம்மா இல்லையா, அம்மா வந்து இந்த குழந்தை 7 கிளாஸ் படிக்கும் போது இறந்துட்டுருக்காங்க, அண்ட் அப்பா மட்டும்தான், அப்பா முழு நேரம் குடி வீட்டில் இல்லையா, வார வாரம் வந்து பைசா மட்டும் பிடுங்கி போயிடுவார்ண்டா. சரி, இப்போ யார் உன்னை படிக்க வைக்கிறான்னு கேட்டால், நானே தான் படிக்கிறேன், இப்போ நானே தான் வேலையும் செஞ்சுக்கிறேன், தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கிறேன், காலையில் ரெண்டு வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன், சாயங்காலம் ரெண்டு வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன் அப்படின்றா. ஸோ வீட்டு வேலை செஞ்சுட்டு இந்த குழந்தையும் படிக்கிறா. அப்போ நான் கேட்டேன், எவ்வளோ மார்க் வாங்குறமா, என்ன கோர்ஸ் படிக்கலான் இருக்கு அப்படின்னு. அப்போ சொன்னால், 3 ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுனே இது வரைக்கும், 1200 1135 எனக்கு குறைஞ்சதே இல்லை. ஸோ அது வரைக்கும் அவன் வாங்கின ஹையஸ்ட் மார்க் 1135. இது வந்து பலாரம் அரைஞ்ச மாதிரி இருந்தது, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன், அதுவும் 1135 வச்சிருக்கா. அன்னைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நார்மலாக நம்ம உதவின்னு கேட்கும்போது இமீடியட்டாக பண்ணுற வேலை பர்ஸ்லேருந்து பைசா எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அன்னைக்கு அது தோணலை, என்னோட பிஸ்னஸ் கார்டை கொடுத்துட்டு உன் ரிசல்ட்ஸ் வந்து என்னை கூப்பிடு, நான் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்றது மட்டும்தான் நான் அன்னைக்கு அவகிட்ட சொல்லிட்டு வந்திருந்தேன். என் கூட பேசும்போதே பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தா, எங்கேயோ ஓடணுன்ற மாதிரியே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன். அப்போ அவளை பிடிச்சி கேட்குறேன், எங்கே எதுக்காக அவ்வளோ அவசரமாக எங்கே போகணும் அப்படின்ற, இல்லை நான் வீட்டில் வேலை செய்கிறேன்ல, அந்த வீட்டில் 45 தான் பர்மிஷன் சொல்லிட்டு வந்தேன், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே போனால் திட்டுவாங்க அப்படின்னு. ஸோ இப்போ இந்த காரில் வரும்போது தான் தோணுச்சு, நம்ம காலேஜ் காலேஜாக போய் பேசுகிறோம், நம்மளுக்கு இருக்க ஒரே ஸ்ட்ரென்த் இத்தனை காலேஜஸ் விசிட் பண்ணுது, அதில் நிறைய சேர்மன்ஸ் பிரின்சிபல்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ இவங்ககிட்ட யார்கிட்டே உதவி கேட்கலாமே அப்படின்னு அன்னைக்கு தோணும். இன்னொரு ஒரு விஷயம், நமக்கு பர்சனலாக உதவி கேட்கும்போது மட்டும்தான் கூணி குறுக்கி கேட்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உங்கள் பையனுக்கு எல்கேஜி அட்மிஷன் வாங்கணும், இல்லை ஒரு 10,000 யார்கிட்ட கடன் வாங்கணும்னா வாய்ஸ் மாடுலேஷன் வந்து அப்படியே குறைஞ்சிரும், ஷோல்டர் ட்ரூப் ஆகும். பட் இந்த பொண்ணுக்கு நீ ஹெல்ப் கேட்கும்போது அதில் ஒரு கம்பீரம் தெரிஞ்சுது. நேராக பார்த்தேன், ஃபோனில் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சேர்மனுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, ஒரு சீட் மட்டும் எனக்கு ஃப்ரீயாக கொடுங்க, கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்கணும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சேர்மன் ஒரு சீட்டில் 20 கொடுத்துட்டாரு, ஒரு சீட் கேட்டதுக்கு நீங்கள் 20 எடுத்துக்கோங்க, இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்சது தான் மாற்றம் ஃபவுண்டேஷன். ஸோ அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 ஆகுது. இந்த 3 கிட்டத்தட்ட 100 குழந்தைகள் மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலியமாக இன்ஜினியரிங் காலேஜஸில், நிறைய காலேஜஸில் இன்ஃபேக்ட் வேலைக்கெல்லாமே அவங்க சேர்த்து விட்டுருக்காங்க. அந்த மாதிரி வருஷம் போயிட்டு இருக்கும் போது இந்த வருஷமும் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை தெரியலனா கூட பரவாயில்ல, எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது தெரிஞ்சவங்களை எப்படி என்கிட்ட சொல்றது, யார்கிட்ட சொல்லணும் அப்படின்ற எல்லா விஷயம் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேச போகிறோம். இது டேக் டிசி வித் மீ பாலாஜி. தொடர்ந்து மதுரையில் காலையிலையும் சாயங்காலையும் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்குது, வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே வந்து 12 படிச்சு ஸ்கூலில் நடக்கிற எல்லா எக்ஸாம்லையும் 1135 கம்மியாக வாங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லிச்சு. அப்படியே நீ எப்படிமா படிக்கிற அப்படின்னா, அம்மா கிடையாது, அப்பா வந்து குடிகார், வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து காசை வாங்கிட்டு போயிடுவார். இந்த பொண்ணு அது படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதோட தம்பி தங்கச்சி ரெண்டு பேரையும் படிக்க வர வைக்குது. இவருக்கு வந்து பொண்ணு வந்து டக்குன்னு போய் ஒருத்தரை பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தாக்க, கல்வியாளர் சுஜித் குமார். மறுபடியும் உங்களை கல்வியாளர் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வருது, ஏன்னா இந்த வார்த்தைக்கு எனக்கு நிறைய வாட்டி சன் நியூஸ்லாம் கேட்டு காமெடி ஆயிடுச்சு. ஆனால் கல்வியாளர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய மாணவர்கள்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு எக்கச்சக்க ஒகேஷனில் பேசுவார். அந்த மாதிரி மதுரையில் ஒரு ப்ரோக்ராமில் போய் பேசும்போது தான் இந்த பொண்ணை இவர் பார்த்தார். பார்த்ததுக்கப்புறம் என்ன, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல படிப்பு சொல்லுங்கள், அதை படித்த உடனே எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னும் போது அந்த குழந்தையோட கதை தெரிஞ்சுது. ஐயோ என்னடா இவ்வளோ
இவ்வளோ படிக்கிற பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்ச ஒரு இவ்வளோ காலேஜில் போய் பேசுகிறமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் சேர்மன் கிட்ட ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பயங்கரமாக படிக்கிறா, பயங்கர கஷ்டம், ஒரே ஒரு சீட்டு கொடுக்குறீங்களான்னா அந்த காலேஜ் ஓனர் வந்து 20 சீட்டு கொடுக்குறேன்ட்டார். எங்கட ஆடப்பட்டன்றீங்களா, அது இருக்கு 20 சீட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த 20 சீட்டுக்கு யாரை போய் நான் தேடுவேன் அப்படின்னு பார்த்தாக்க அப்போ ஆரம்பிச்சது தான் மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ட்ரஸ்ட். ஆரம்பித்த இந்த 2-3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 102 பேரை பிளேஸ் பண்ணி இந்த வருஷம் அதோட பெருசாக சென்னையிலேயே சத்யபாமா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு மிகப்பெரும் காலேஜ், நாங்கள் ஒரு 25 சீட்டு தரோம், நீங்களும் வந்து எங்கள் காலேஜ்லேயும் வந்து மாற்றம் ஃபவுண்டேஷன்லேருந்து பசங்களை பிளேஸ் பண்ணுங்கள், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுத்து அவங்ககிட்ட தான் நீ சாயங்காலத்துலேயும் பேசினோம். இன்றைக்கி அந்த பொண்ணு எப்படி இருக்கா சுஜித், அந்த பொண்ணுக்கிட்ட இந்த தகவல் இருக்கா? இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து செகண்ட் இயர், சிஜிபிஏ வந்து 8.9 ஆல்மோஸ்ட். அந்த டோட்டல் வந்து 8.9, 10-8.9 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கா. யார் அதுன்றீங்களா? சுஜித் குமார், இவர் தான் சாயங்காலத்தில் நம்ம கூட பேசினுக்கிறார். நான் தான் பாலாஜி, இது டிகிடிசி நிகழ்ச்சி. இவ்வளோ விஷயம் பண்ணி அதுக்கு அப்படி கேட்கும்போது சிலுக்குதுல்ல, அப்படியே வீட்டு வேலை செஞ்சுட்டு தங்கச்சியை படிக்க வைக்கிற ஒரு பொண்ணு, எதேச்சியாக ஒருத்தர் வந்து பார்த்து அவர் பலர் பாலுங்கிறது உங்கள் பேர் பலர் பலர் பலர்ன்ற மாதிரி அதை பயங்கரமாக பாதிச்சு ஒரு காலேஜ் ஓனர்கிட்ட போயிட்டு ஒரு 7 சீட்டு கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டால் 20 சீட் எடுத்துக்கோங்கன்னு அதுக்கப்புறம் மாற்றம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு இது இன்னும் போயிட்டுருக்குது. இந்த வருஷமும் தொடரும்போது இதுக்கும் கிட்டத்தட்ட 102 பேர் இந்த மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலயமா காலேஜஸில் சேர்ந்து படிக்கிறாங்க. இந்த வருஷமும் இந்த மாற்றம் ஃபவுண்டேஷன் வந்துருச்சு. ஏன்னா இப்போ ரிசல்ட்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும்ல, அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணலாம் இந்த வருஷம் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இந்த சந்தோஷமான விஷயமே சத்யபாமா யூனிவர்சிட்டி 25 சீட். எப்படி அவங்களுக்கு எப்படி இந்த மாற்றம் ஃபவுண்டேஷன் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, அவங்களுக்கு டைரக்டர் இஸ் அ ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட், அவங்க வந்து நிறைய என்னெல்லாம் பீரியடிக் அப்டேட்ஸ் போடுறோம் இல்லையா, அதை பார்த்துட்டு தென் ஷீ கேம் ஃபார்வர்டு. இன்ஃபேக்ட் நாங்கள் அப்ரோச் பண்ணவே இல்லை, ஷீ கேம் ஃபார்வர்டு அண்ட் ஒரு ஏர்லி மார்னிங் எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, சர்ப்ரைஸ், ஐ வாண்ட் டு கிவ் யூ தி ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி 25 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிஃப்டா 25 சீட்டு. இது வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா இட்ஸ் அ ஃபினாமினல் அமௌண்ட் இதில், பட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இதனால பெனிஃபிட் ஆவாங்கன்னு பார்த்தா இட்ஸ் ஃபினாமினல். இப்போ 2 வருஷத்துலேயே நாங்கள் பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸோட வளர்ச்சியை பார்க்குறோம், அதனால இந்த ஸ்ப்ரெட் வந்து நல்ல ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸில் பசங்க படிக்கலாம். இப்போ நான் சொன்ன 3 காலேஜ் ஒன்லி சென்னையில் மட்டும்தான், எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் காலேஜஸ் அதே கோயம்புத்தூர், திருச்சி, நாமக்கல்ல இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய காலேஜ் ஃபுல்லாக. ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு சேலம்ல இருக்க ஒரு மாணவரை நான் சென்னைக்கு கூட்டிட்டு வந்து படிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, சேலம்லேயே ஒரு நல்ல காலேஜில் படிக்க வைக்க முடியும். ஸோ காலேஜ் சீட்டு கொடுத்துட்டாங்க, படிக்கிற பசங்க நிறைய பேர் இது மாதிரி இருக்காங்க, கஷ்டத்துலேயும் இருக்கிறாங்க, எனக்கு தெரியுமே அப்படின்றீங்களா, அங்கே தான் ஆண்டி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, உங்களோட வேலையே அங்கே தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா காலேஜ் சீட்டு கொடுத்துட்டாங்க, படிக்கிற பசங்களும் இருக்காங்க, ஆனால் இது இந்த காலேஜில் சீட் இருக்கு, இவங்களை அப்ரோச் பண்ணால் நம்ம இதுக்கு மேலே படிக்கலாம் அப்படின்றது அந்த பையன் எப்படி போய் சொல்றது, யார் போய் சொல்றது, நம்ம தான் போய் சொல்லணும். அதுதான் இந்த ரேடியோவில் நான் உங்கள் பெற்ற சொல்லிட்டு இருக்கிறேன், அதான் நீங்களும் போய் பண்ண போறீங்க. இந்த டேக் டிசி வித் மீ பாலாஜி, இப்போ என்னன்னா, நாட் நெசசரிலி எல்லா இப்போ ஆர்வமாக ஒரு பையன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சாதாரணமாக இப்போ வசதி இருக்கோ இல்லையோ எந்த எவ்வளோ ஆர்வத்தோடு போனாலும் அங்கே அவன் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறான், அங்கே எப்படி படிக்கிறான் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ ஒரே ஒரு பொண்ணு வீட்டு வேலை செஞ்சு 12th அவ்வளோ ஆர்வமாக படித்தா அவள் காலேஜில் போயிட்டு நல்லா படிக்கிறா அப்படின்றது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. இந்த மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலமா 100 பேருக்கு மேலே இப்போ காலேஜில் போட்டிருக்கோம், அந்த 100 பேரோட க்ரோத் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க அவங்களாம்? இல்லை, க்ரோத் வந்து அவங்களுடைய ப்ரோக்ரஸ் நான் போன வருஷம் பார்த்ததுக்கும் இந்த வருஷம் பார்த்ததுக்கும் வந்து நானே ஆஹா அப்படின்னு வாய திறந்து பார்க்குற மாதிரி தான். ஒன்றும் இல்லை, ஒரு போன வாரம் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது அந்த காலேஜில். நான் போயிருந்தப்போ என்கிட்ட ஒரு பொண்ணு வரா, ஃபுல் கோட் சூட்டில் இருந்தா, டை கோட் சூட்லலாம் வந்துட்டு, சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் வந்து கேட்டா. நான் நார்மலாக இருக்க ஸ்டூடெண்ட், எப்பவும் ஸ்டூடெண்ட் பார்த்து விஷ் பண்ணுற மாதிரி, ஆனால் நல்லா இருக்கமா அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் எப்படி பார்த்தா, என்னோட பேரில் 90% உங்கள் பேரில் இருக்குது, என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா, ரைட். அப்புறம் கொஞ்ச நேரம் உத்து பார்த்தா தெரியும், சிவாச மாற்றம் ஃபவுண்டேஷன் கேண்டிடேட் ஒன்று. நாட் தட் எனக்கு அவளை பிளேஸ் பண்ண முடியலன்னு இல்லை, பட் அவளுடைய க்ரூமிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சென்னை அமிர்தா காலேஜில் படிக்கிற மாதிரி ஆகிட்டா. இன்டர்நேஷனல் லெவல் முதல் நாள் பார்த்தப்போ அப்படியே எண்ணெயெல்லாம் தலையெல்லாம் தலை எண்ணெய் அமிழ்ச்சிக்கு அமுக்கி சிவி அமைன் அப்படியே டிப்பிக்கல் வந்து ஒரு வில்லேஜ் கேர்ள் மாதிரி வந்த பொண்ணு. ஒரே வருஷம் தான் ஐ திங்க் காலேஜ் டியூ கிரெடிட் கொடுக்கணும் அவங்களுக்கு, அந்த போட்டிருக்காங்க பாருங்க அந்த கோட் சூட் எல்லாம், அதெல்லாம் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணியிருக்கே முடியாது. காலேஜ் இஸ் கிவன் தம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எப்படி ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்டி அவன் வாங்கியிருக்கானோ அதே மாதிரி தான் இந்த குழந்தைங்களையும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜ் எந்த காலேஜ்லையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அப்படின்றது யாருக்கும் தெரியாது, அதுதான் பியூட்டி. அந்த ஒரு கண்டிஷனில் தான் வி சைன் அப் வித் காலேஜஸ். எங்களுடைய மாற்றம் ஃபவுண்டேஷன் கிட்ஸ் இவங்க தான் அப்படின்றத எந்த காலேஜும் எக்ஸ்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அவங்க ஓன் ப்ரொஃபஸர்ஸ்க்கோ கூட சொல்ல மாட்டாங்க. தே ஆர் நாட் கால்ட் ஆன் ஸ்டேஜ், இவங்க மாற்றம் ஃபவுண்டேஷன் கிட்ஸ், இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அந்த கண்டிஷனில் மட்டும்தான் வி சைன் அப். சம விஷயம் இல்லை ஃபார் தி. ஸோ ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி. இப்போ நான் சொன்னேன், நான் அப்புறம் சொன்னேன் வேற யாரெல்லாம் இருக்கானா, நம்ம ஷோ பண்ண 2-3 பசங்க வந்திருந்தாங்க, எல்லாம் பார்த்தா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, கோட்டும் சூட்லாம் போட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்காங்க. மார்க்ஸும் சொல்லவே வேணாம், எல்லாருமே டாப்பர்ஸாகவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் சம் ஆஃப் தேம் ஆர் ஸ்ட்ரகிங், நோ டவுட்ஸ். தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் ட்ரான்ஸ்லேஷன் தேர் ஸ்ட்ரகிங்,
பட் அதர்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் எக்ஸீடிங்லி வெல். ஸோ ஆனால் இதெல்லாம் முக்கால்வாசி பசங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இதுக்கப்புறம் படிப்போமான்னு தெரியாத பசங்க, தமிழ் மீடியம்லேருந்து திடீர்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போன பசங்கள. ஸோ நம்மளுக்கு கோபிநாத் கோட்டில் பார்த்தா சந்தோஷமாக இருக்குமான்னு தெரியல, ஆனால் நாலு பசங்க இது மாதிரி கோட்டு போட்டதை பார்த்து சந்தோஷப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தாக்க வந்து கல்வியாளர் சுஜித் குமார் சாயங்காலத்துலேருந்து மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலியமாக ரெண்டு வருஷம் நடந்த வேலையும் இந்த வருஷம் நடக்க போகிற எக்கச்சக்கமான லைஃப் எக்கச்சக்கமான குடும்பங்கள் மாற போகிறதையும் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இன்னும் ஒரு 4 டேஸுக்கு பேச்சு பாக்கி இருக்குது. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த நல்ல விஷயம் ஒரு 20 சீட்டை கையில் கொடுத்து 20 சீட்டுக்கு வந்து யாரெல்லாம் டிசர்விங் அப்படின்றவங்களை வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ரீ சீட்டு கொடுத்தும்போது ஒரு சந்தோஷம் வந்திருக்கும், ஆ சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த 20 பேரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருந்தது இல்லை, அதில் தான் வந்து ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரிஞ்சது இல்லை. ஒரே நிமிஷம், ஆ மிகப்பெரிய கஷ்டமே அதில் தான் இருந்தது. ஆனால் அதில் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம அந்த 2 வருஷம் பண்ண ஷோ அதில் வந்து ரீச் அந்த சவுண்ட் கிளவுட் நம்ம அப்லோட் பண்ணதில் வந்து நிறைய ரிக்வெஸ்ட் வந்தது. பெரிய சேலஞ்ச் என்னன்னா நிறைய ஃபேக் ரிக்வெஸ்ட் வந்தது. இப்போ நம்ம என்ன சொல்றோம், டிசர்விங்னா என்ன சொல்றோம், படிக்க வசதி இல்லாத ஃபினான்ஷியலி வீக்கா இருக்கிற பசங்க. ஃபினான்ஷியலி வீக்ன்றது வந்து ரொம்ப ரிலேட்டிவ் டேர்மா இருக்கு, ரைட். என்கிட்ட அமாருதி கார் தான் இருக்கு, நான் ரொம்ப ஏழை, உங்ககிட்ட ஃபோர்டு இருக்குல்ல, அதனால நீ பணக்காரன், உன்னை விட நான் ஏழை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க, அதனால நீங்க அந்த சீட்டை கொடுத்தீங்கன்னா நான் இந்த பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரிலாம் எனக்கு ஒரு அங்கிள் கார்ல வந்து ரெண்டு பொண்ணு அமெரிக்கால இருக்கா அப்படின்னு சொன்னா அவரு தான் மூணு பொண்ணும் கல்யாணம் ஆகல சார், அதனால அது மாதிரி பார்த்தா நான் ஏழை தான், வரதட்சணைலாம் நிறைய கொடுக்கணும், அதனால நீங்க இந்த சீட்டை ஃப்ரீயா கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அந்த பைசா எடுத்து பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருவேன். இதுல வந்தா நாங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்ணோம், 467 ரெக்வெஸ்ட், அதுல ஃபேக் ரெக்வெஸ்ட் தான் ஜாஸ்தி. அதனால கேண்டிடேட்ஸ் ஐடென்டிஃபை பண்றது வந்து என்னன்னா டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மெசேஜ் போய் சேர்றது என்னெல்லாம் பண்ண முடியும். சோ 200 சீட் இருந்தோம், ஒரு 102 பேர் தான் பிளேஸ் பண்ண முடிஞ்சதுல. 200 சீட் போன வருஷம் மட்டும் இருந்தது, பட் போன வருஷம் மட்டும் நம்ம பாத்தீங்கன்னா 70 சீட் தான் போட்டோம். 130 சீட் we have to give it back to colleges. ஓச்சு, நான் அடிக்கடி சும்மா வாயில வந்த 473 வருஷமான்றல அந்த மாதிரி ஒரு நம்பர் இது கிடையவே கிடையாது, நிஜ நம்பர் தான். என்ன சொல்றது நான் இல்லல, அதனால நீங்க நம்மள 92.7 பிகே ஃபுல்ல பாலஜி டிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து 2-3 வருஷமா ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்டா பிகேஃபும் சரி நானும் சரி சுஜித் குமாரும் சரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ட்ரஸ்ட். அவங்க ஆரம்பிச்சிருக்கிற ட்ரஸ்ட்ல நாங்க ஒரு தூதுவர் மாதிரி என்னன்னா இதை வந்து உங்ககிட்ட சொல்லுவோம், அவ்வளோதான். இந்த வருஷமும் அதை சொல்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். சாயங்காலத்துலேருந்து 200 பசங்களை இலவசமாக படிக்க வைக்கலாம் அப்படின்னும் போது மெசேஜை வந்து ரீச் பண்ணுறதுல இருக்கிற கஷ்டத்தினால நிறைய பேர் அதை போய் சேர முடியாத காரணத்தினால 170 பேர் போன வருஷம், 70 பேர் அதுக்கு முன்னாடி வருஷம், 32 பேர் வண்டி பிளேஸ் பண்ணி இந்த வருஷம் இந்த சீட் இதோட ஜாஸ்தியாக இருக்குது. சத்யபாமா யூனிவர்சிட்டிலலாம் வந்து 25 சீட்டு கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லா காலேஜ்லேயுமே சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மெசேஜ் பாஸ் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா வந்து நான் இல்லை, ரேடியோவில் நான் சொல்லுவேன், நீங்களும் சொல்லணும், அங்கிள் நீங்களும் சொல்லணும், தம்பிடே நீ சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறோம். ஆனால் ஒரே ஒரு இமெயில் ஐடி வண்டி நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கலாம், மாற்றம் ஃபவுண்டேஷன் @yahoo.co.in அப்படின்ற அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு பக்கத்தில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரோ எங்கேயோ ஒரு ஆட்டோக்கார்கிட்ட பேசினே இருக்கீங்க, பையன் சார் பண்ணாது வச்சிருக்கான் சார் அப்படின்றனா அந்த பையன் தான் நாங்கள் வேணும். ஒரு பையனோட வாழ்க்கை ஒரு குடும்பத்தோட ஃபியூச்சர் மொத்தமாக மாறுற ஒரு மிகப்பெரும் விஷயம் அப்படின்றதுனால இவர் கூட பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்களா இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே தான் கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சிருவானுங்களே, இந்த கிரிக்கெட் மேட்ச் இருக்குது அப்படின்றதுனால சுஜித் குமார் மாற்றம் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்து இன்னும் நம்ம இந்த மாற்றம் ஃபவுண்டேஷன் நீங்கள் நான் நம்மளாம் சேர்ந்து எப்படி யாராவது ஒரு பையனை எங்கேயோ ஸ்பாட் பண்ணி அவன் படிக்கிறதுக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்றது நாளைக்கும் பேசலாம். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. கொஞ்ச நேரத்தில் கிரிக்கெட் இஸ் கமிங் டொடன் டென் டுண்ட டென் 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 டென்